நடிகர் விஜய் இதுவரை ஒரு சூப்பர் ஹீரோவாக இருந்து அதிக சம்பளம் வாங்குகிற அந்த நடிகர் புதிதாக ஒரு தலைவராகி இருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் துவங்கி இருக்கிறார். தமிழ் திரையுலகம் சார்பில் அவரை எல்லா சார்பிலும் வாழ்த்துகிறேன். வெற்றி பெற வேண்டும் இல்ல முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆரம்பித்தால் நான் தம்பி விஜய்க்கு சொல்லுவேன், நீங்கள் வெற்றி பெற வேண்டும். ஆனால் எம்ஜிஆர் செய்ததிலே ஒரு 15% அல்ல 20% தொண்டு செய்யுங்கள், இறங்கி வாருங்கள், மக்களோடு பழகுங்கள். மேடையில் இருந்து கொண்டு புஷி ஆனந்தை அறிக்கைவிட சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது. இறங்கி வர நல்லதுக்காக தான் சொல்றேன், ஆரம்பிச்சிட்டார். அதனால் நம்பியில் ஒருவர், அதுக்கு முன்னால ஒரு கட்டிய கோட்டையாக திமுக இருக்கு. இன்னைக்கு தாய்மார்களுக்கெல்லாம் ஏராளமா நல உதவிகள் பண்ணிட்டு இருக்கார், நல்ல காரியம் பண்ணியிருக்கார். தொழில் அதிபர்களை ஈர்ப்பதற்காக முதலீட்டை இருக்க பிரான்ஸில் இருக்கார். இப்போ கோவாவில் துபாய் போனார். அப்படி ஒரு முதலமைச்சர் இருக்கார். அதிமுகன்னு ஒரு கட்சியும் சிறப்பாக நடத்தினார்கள். யாரையும் குறை சொல்ல முடியாது. பாரதிய ஜனதா என்று வளர துடிக்கிறது. அருமை சகோதரர் திருமாவளவன் ஒரு நல்ல தலைவர். வைகோ, சீமான், கம்யூனிஸ்டுகள் அற்புதமான கட்சிகள், காங்கிரஸ், இவ்வளோ கட்சிகள் இருக்கு. நீண்ட நெடுங்கால வரலாறு படுத்த கட்சி. இதுக்கிடையில விஜய் ஆரம்பிச்சிருக்கீங்க, தப்பில்லை. இனிமேல் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள போகிறீர்கள், என்ன கொள்கை வகுக்க போகிறீர்கள், மக்களிடத்தை அதை எப்படி சேர்க்க போகிறீர்கள் என்பதை வைத்து மக்களின் ஆதரவை பெறுகினால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். எல்லாம் உங்கள் கையில் தான் இனிமேல் இருக்குது. யாரே நம்பி விட்டுறாதீங்க, நேரடியாக வாங்க. தலைவர் காமராஜ், அம்பேத்கர், பெரியாரை படியுங்கள் என்று ஒரு அறிக்கை சொன்னீர்கள். நான் இன்னொன்றும் உங்களுக்கு சொல்லுகிறேன், பேரறிஞர் அண்ணாவை படியுங்கள், டாக்டர் கலைஞரை படியுங்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆரை படியுங்கள், இதையே சேர்த்து படியுங்க. மிகச்சிறந்த தலைவராக வரலாம். எல்லோரும் சார்பிலும் யாரும் நம்ம யாரும் கான்ட்ரவர்ஷியா பேசல. வந்துட்டார், நம்மில் சினிமா உலகை சார்ந்தவர், அவர் நல்ல சக்சஸ் ஆகணும். ராஜன் சார் பேசினாரு, குழம்பிருச்சு நம்மளுக்கு. எனக்கு மட்டும் இல்ல, மீடியாக்கெல்லாம் பெரிய குழப்பமாக போயிருக்கோம், என்ன சொல்ல வர்றாரு அப்படின்ட்டு. விக்ரம் சார் படம் ஒன்று வானத்தை போல, அதில் எல்லாருமே நல்லவங்களாக இருப்பாங்க. ஹீரோ ரொம்ப தங்கம், ஹீரோயின் அதை விட தங்கம், தம்பிங்க முத்து, சின்ன தம்பி வைரம், எல்லாரும் நல்லவங்களாக இருப்பாங்க. ஒருத்தன் கூட கெட்டவனாக இருக்காது, கெட்டவனாக இருக்க மாட்டான். அது மாதிரி தமிழ்நாடு எல்லா தலைவரும் சொல்கிறாரு, எல்லோரும் நல்லவங்களாம், நம்ம நம்பணும். நீங்கள் சொன்னீங்க சினிமா சார்பிலேருந்து விஜய் சார் போகிறாரு, வாழ்த்துங்கோ. அவருக்கு அட்வைஸ் பண்ணீங்க, எம்ஜிஆர் மாதிரி நீங்கள் வாங்கினீங்க, சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ ஒரு லிஸ்ட்டு போட்டிங்க பாருங்க. ஆமாம், நீங்களோட இழுத்து விட்டா அப்புறம் எங்கே இல்லை இல்லை, நீங்கள் எல்லாரையும் சொன்னீங்க, எங்களை சொல்லலை. அப்போ நாங்கள் யார்? இப்போது அவர் நல்லவரா, இவர் நல்லவரா, இவர் வந்து தானே தலைவனா, இவர் தங்க தலைவனா? அதனால் சொன்னால் எங்களை குழப்பாம, பத்திரிகை குழப்பாம சொன்னால் தான் கண்டென்ட். இப்போ என்ன எழுதுவாங்க, யாரை பற்றி எழுதுவாங்க அவங்க? நான் குழப்பம், நான் தான் இப்போ தெளிவாக பேசிக்கிருக்கேன். அதனால் இங்கே ஏகப்பட்ட தலைவர்கள் சரியான தலைவர்கள் இல்லை. நான் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், விஜய் சார் சரியான தலைவராக வர வேண்டும், எதிராக இருப்போம். அப்புறம் நான் சொல்லணுங்களா? இவர் சொல்லுவாரா சினிமா நன்றியே இல்லையே போகிறான். இவன் நன்றியோடு பேசினா ரெண்டு ரூபா பண்ணியிருக்க சொல்லணும்ல, கிண்டல் பண்ணக்கூடாதுல. நான் என்றைக்கும் விஜயோட விசுவாசி, பெரிய தலைவராக வரணும். ஓகே, ராஜன் சாருக்கு ஒரு ஆப்பு. ஓகே.